தவறியது இரண்டு மந்திரவாதிகளின் கதையை பற்றி பேசுவது ஒரு உண்மையான போராட்டம். இந்த திரைப்படம் மூன்று அத்தியாயங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் ஒன்று திப்புகிமேன், அத்தியாயம் இரண்டு மாஷா மற்றும் எபிலோக். மேலும் பல கதாபாத்திரங்கள் மற்றும் நிகழ்வுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம், ஆனால் அதன் கதையில் ஒத்திசைவான எதுவும் இல்லை. ஒவ்வொரு அத்தியாயத்தின் கதாபாத்திரங்களும் நிகழ்வுகளும் இணைக்கப்பட்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எப்படி அல்லது ஏன் அல்லது எந்த முடிவில் நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பது எப்போதும் தெளிவாக இல்லை. பெரிய அளவில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது கடினம். படம் குறிப்பிடுகிறது, வரவுகள் உருளத் தொடங்கும் போது கதை தொடரும். இது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கலாம். சில தளர்வான முனைகள் மற்றும் பதிலளிக்கப்படாத கேள்விகளை இணைக்க முயற்சிக்கவும். ஆனால் இந்த நிமிடத்தில் ஒரு கதையாக சொந்தமாக அது முடிந்தவரை நன்றாக வேலை செய்யாது. திரைப்படத்தின் 95 நிமிட இயக்க நேரத்தின் போது மிகவும் கடுமையான நடைமுறை விளைவுகளால் நாங்கள் வெடிக்கிறோம். ஒரு மோசமான விஷயம் இல்லை. ஆனால் படம் முழுவதும் சொல்லப்பட்ட ஸ்பெஷல் எஃபெக்ட்களின் தரத்தில் ஒரு முரண்பாடு உள்ளது. அது சர்வீஸ் செய்யக்கூடியது முதல் சிறப்பானது வரை படம் செல்லும் போது வெளித்தோட்டத்தில் உள்ளது. பாத்திரங்களின் நடிகர்கள் மற்றும் எழுத்தும் அதே முரண்பாடுகளை எதிர்கொள்கின்றன. சில கதாபாத்திரங்கள் முற்றிலும் விரும்பத்தகாதவை மற்றும் அவை இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. மற்றவை மிகவும் தொடர்புபடுத்தக்கூடிய தன்மையை கொண்டுள்ளன மற்றும் எழுத்து குறிப்பாக உரையாடலில் அசிங்கமான வரிகளுக்கு இடையில் படபடக்கிறது. மேலும் திடமான எப்போதாவது ஆழ்ந்த சிந்தனையின் தருணங்கள். இங்கே சில நம்ப முடியாத பயனுள்ள பயன்களும் உள்ளன. ஆனால் பின்னணியில் நகரும் உருவங்கள் மற்றும் இருளில் மர்மமான நிழல்கள் ஆகியவற்றின் குறைவான அழகு, குறைந்தபட்சம் எப்போதாவது இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டும் திரைப்படங்களின் வினோதமான வற்புறுத்தலால் அழைக்கப்படுகிறது. அதிர்வுறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உரத்த இசை மற்றும் விரைவான எடிட்டிங் ஆகியவை தெளிவின்மைக்கு விடப்படும் விஷயங்களை முன்னிலைப்படுத்துகின்றன. எவ்வாறாயினும் நிகழ்ச்சிகள் முழுவதும் திடமானவை. ரெபெக்கா கென்னடி அத்தியாயம் இரண்டு இல் பெயரிடப்பட்ட இளம் சூனியக்காரி மாஷாவாக ஒரு சிறந்த நடிப்பை வழங்குகிறார். அவரது நடிப்பு பிரமாதமாக தடையற்றது, தவழும் மற்றும் அதன் விளையாட்டுத்தன்மையில் திகிலூட்டும். கிளாசிக் 70களின் திகில் சினிமா தொடர்பான ஸ்டைலிஸ்டிக் தேர்வுகள் மூலம் சிகாரிடிஸ் நிலைத்து நிற்கும் திரைப்படத்தின் ரெட்ரோ உணர்வை இது கச்சிதமாக இயக்குகிறது. ஆனால் இது சந்தேகத்திற்கு இடமின்றி சகாப்தத்திற்கு ஒரு மரியாதைக்குரிய மரியாதை. எந்த நேரத்திலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் முந்தைய படங்களின் சோம்பேறித்தனமான நகலெடுத்து ஒட்டுவதை நாடுவதில்லை. இரண்டு மந்திரவாதிகள் குறைந்தபட்சம் இந்த வழியில் சொந்த காலில் நிற்கிறார்கள். டாரியோ அர்ஜென்டோவின் சஸ்பிரியாவின் பிளாஷ்கள், அதன் மயக்கம் தரும் விளக்குகள், திசை திருப்பும் கேமரா வேலை மற்றும் துடிப்பான வண்ணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ரோஸ்மேரியின் பேபியின் குறிப்பை, அதன் முன்னறிவிப்பு மற்றும் பிசாசு வழிபாடு ஆகியவை இருக்கலாம். பணக்கார ஆடம்பரமான வண்ணங்கள் மற்றும் செட் வடிவமைப்பு, நம்ப முடியாத ஒளிப்பதிவு மற்றும் ஒளி வடிவமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து நன்கு இணைக்கப்பட்ட திரைப்படத்தை உருவாக்குகிறது. 70களின் திகில் சினிமாவுக்கு நன்கு வடிவமைக்கப்பட்ட மரியாதை துரதிருஷ்டவசமாக அதன் முழு திறனையும் அடைய தவறிவிட்டது. ஒரு துணிச்சலான அணுகுமுறை மற்றும்